உங்க கிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சிருவேன். கிட்னி எடுத்துட்டியா? நான் எடுத்துட்டானா? கிட்னி எடுத்துட்டானா? கிட்னி தானே எடுத்தா, மொபைல் பர்ஸ் எது எடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சென்னையில் இருட்டை பயன்படுத்தி கேன் மற்றும் பேரல்களில் திருடும் கும்பலுக்கு துணை போகும் அதிகாரிகள் குறித்தும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் கள்ளச்சந்தையில் சூடுபிடித்திருக்கும் வியாபாரத்தின் பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகில் பெட்ரோல் டீசல் மிகவும் அதிக விலையில் விற்பனை செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்படும் அதிகப்படியான வரிகள்தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனை கிண்டலடிக்கும் விதமாக தமிழகத்தில் திருமண மேடைகளில் மணமக்களுக்கு பெட்ரோல் டீசலை பரிசாக வழங்கும் நூதன சம்பவங்களும் நடைபெறுவதுண்டு. சென்னை துறைமுகத்தில் இருந்து சென்னை மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளில் இருந்து தரம் பிரிக்கப்பட்டு அங்கிருந்து டேங்கர் லாரியின் அளவை பொறுத்து பெட்ரோல் டீசல் விமானத்தில் பயன்படுத்தும் ஒயிட் பெட்ரோல் என அவை நிரப்பப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் டேங்கர் லாரிகள் எண்ணெய் நிறுவன டேங்கர் லாரிகள் மூலம் அனுப்பப்படுகின்றன. இதில் எண்ணிக்கை குறைவு என்பதால் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய டேங்கர் லாரிகள் மூலமாகவும் அவை அனுப்பப்படுகின்றன. அவ்வாறு ஒப்பந்த டேங்கர் லாரிகள் மூலமாக அனுப்பப்படும் எண்ணெயை சில ஓட்டுநர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் குடோன்களில் அங்கு லாரியை நிறுத்திவிட்டு டீசல் மற்றும் பெட்ரோலை திருடுகின்றனர். இதுபோன்ற திருட்டு நடப்பது தொடர்பாக ஒரு மாஃபியா கும்பலை செயல்படுகிறது என்கின்றனர். டேங்கர் லாரி ஓட்டுநர், நடுத்தரகர், ஆயிலை திருடும் கும்பல் தலைவன், தலைவனுக்கு ஆதரவாக ரவுடி கும்பல், அவர்களிடமிருந்து ஆயில்களை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் கடைக்காரர் என இந்த மாஃபியா கும்பல் மூலமாக இந்த திருட்டு சம்பவங்கள் சென்னையில் படுஜோராக நடைபெற்று வருகின்றன. ஆயில் நிறுவனங்களில் இருந்து வரும் டேங்கர் லாரிகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் குடவுன்கள் உள்ளே வருகின்றன. பின்னர் உள்ளே செல்லும் டேங்கர் லாரிக்கு மேலே சீரிடப்பட்ட மூடிகளை இரும்பு பைப்புகளை கொண்டு நூதன முறையில் உடைத்து பைப் மூலமாக ஆயிலை உறிஞ்சி எடுக்கின்றனர். பின்னர் அவற்றை வெல்டிங் மூலமாக சீல் வைக்கின்றனர். அவ்வாறு சீல் வைக்கும் போது டேங்கர் லாரியே எரிந்த அசம்பாவிதங்களும் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல பக்கவாட்டில் குழாய்களில் திறந்து ஆயில் கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. அதற்காக மாஸ்டர் கீயை போல கள்ளச்சாவிகளை கொண்டு திறந்து கேன்களில் ஆயில்கள் பிடிக்கப்படுகின்றன. முத்திரை சீல்களை உடைக்காமல் ஸ்க்ரூக்களை திறந்தும் ஆயில்களை அவர்கள் திருடுகின்றனர். ஒரு டேங்கர் லாரியில் இருந்து 3000 லிட்டர் வரை பிடிக்கப்படுகின்றன. அதற்காக பிரம்மாண்ட பேரல்களையும் அவர்கள் வைத்திருக்கின்றனர். திருடப்படும் டீசல் மற்றும் பர்னஸ் ஆயிலுக்கு பதிலாக சோப் ஆயில்கள் கலக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த மாதத்தில் மட்டுமே 2 கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக எர்ணாவூர் முல்லை நகர் பகுதியில் ராமலட்சுமி இடைமேடை பின்புறம் உள்ள காலி இடத்தில் டேங்கர் லாரியின் டீசலை திருடிவிற்ற லாரி ஓட்டுநர் ரவி, நீதிமணி மற்றும் வினோத் ஆகிய 3 கைது செய்த குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அவர்களிடம் இருந்து 10,000 லிட்டர் டீசல் மற்றும் 10,000 லிட்டர் பெட்ரோலும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு 19,30,000 என தெரிய வந்திருக்கிறது. ஒரு டேங்கர் லாரிக்கே இந்த மதிப்பு என்றால், இதே போன்று பல்வேறு இடங்களில் டீசல் மற்றும் பெட்ரோல்களை கொண்டு செல்லும் டேங்கர் லாரிகளின் மதிப்பு தலை சுற்ற வைக்கிறது. லட்சங்களில் புரளும் இந்த தொழிலில் ஈடுபடும் நபர்கள் பெரும்பாலும் ரவுடிகளாகவும் ரவுடிகளோடு தொடர்பு உடையவர்களாகவே இருக்கின்றனர். இந்த தொழில் போட்டியில் கடந்த 2013 தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஆயில் ராஜா என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அம்பத்தூர், பட்டரவாக்கம், எண்ணூர் போன்ற பல பகுதிகளிலும் ஆயில் திருட்டு நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அம்பத்தூரில் உள்ள குடவுனில் வைத்து ஆயில் நிறுவன டேங்கர்களில் இருந்து பெட்ரோல், டீசல் மற்றும் பர்னஸ் ஆயிலை திருடிவிட்டு கலப்பட பொருளை கலந்து அனுப்பிய 5 கைது செய்திருக்கின்றனர். அங்கிருந்து 2 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கிய குற்றவாளிகளான குடவுனின் உரிமையாளர்களான பாலாஜி, மனபாலன் ஆகியோரை தேடி வருகின்றனர். எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் காவல்துறையினர் தனி கவனம் செலுத்தி கள்ளச்சந்தையில் ஆயில் விற்பனை செய்யப்படுவதையும் பெட்ரோல் டீசல் திருட்டையும் தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Thank you.